Hello students, we are talking about Tamilnadu government department or organization. In this section, we are talking about TIIC corporation. TIIC. So, this is a full form. Tamil Nadu Industrial Investment Corporation Limited. Investment Corporation Limited. So, in the TIIC, எதற்காக பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு கார்பரேஷன் தான் TIIC. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அளவில் வந்து ஃபஸ்ட்டாக கொண்டு வரப்பட்ட ஒரு கார்பரேஷன். அதாவது 1949 இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. 1949 இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இதோட பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்காக. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க இண்டஸ்ட்ரீஸுக்கு. இண்டஸ்ட்ரீஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ். எந்த மாதிரி ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸுக்கு லோன் கொடுப்பாங்க ஆர் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட்டுக்காக சப்சிடி கொடுப்பாங்க. ஓகேங்களா, சப்சிடி கொடுப்பாங்க ஆர் லோன் கொடுப்பாங்க. ஸோ எதெல்லாம் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸுக்கும் இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரீஸுக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க. லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்லும்போது மிகப்பெரிய மெகா இண்டஸ்ட்ரீஸுக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி எம்எஸ்எம்இன்னு சொல்லும்போது மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் இவங்களுக்கு வந்து லோன் ஆர் சப்சிடி கொடுப்பாங்க. ஸோ எந்த மாதிரி செக்டார்ஸுக்கெல்லாம் இவங்க லோன் கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் செக்டார்ஸுக்கும் லோன் கொடுப்பாங்க. மேனுஃபேக்சரிங் ப்ளஸ் சர்வீஸ் செக்டார்ஸுக்கும் இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. சர்வீஸ் செக்டார்ஸ் விச் இன்க்ளூட்ஸ் ஹோட்டல், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டூரிசம், இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸுக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா TIIC வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்து ஜஸ்ட் மேனுஃபேக்சரிங் மட்டும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க, சர்வீஸ் செக்டரையும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ ப்ராஜெக்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா டூ டைப்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் க்ரீன்ஃபீல்டு, செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ரௌன்ஃபீல்டு. க்ரீன்ஃபீல்டு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்டை வந்து ஃபஸ்ட்டு அப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னா, ப்ராஜெக்டை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிற அதாவது ஒரு புதிய ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னா அதுதான் க்ரீன்ஃபீல்டு சொல்லுவாங்க. ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அந்த ப்ராஜெக்டை வந்து திரும்ப க்ரோத் பண்ண போகிறாங்கன்னா, அதை இம்ப்ரூவ் பண்ண போகிறாங்கன்னா அதுதான் ப்ரௌன்ஃபீல்டு ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த க்ரீன்ஃபீல்டு ப்ராஜெக்ட்ஸுக்கும் TIIC சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ப்ரௌன்ஃபீல்டு ப்ராஜெக்ட்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா TIIC வந்து ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ அவங்களுடைய லோன் வந்து பார்த்தீங்கன்னா லோன் ஆர் சப்சிடி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 30 crore வரைக்கும் அவங்க சப்சிடி கொடுப்பாங்க. மெகா இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ₹300 crore கீழே அவங்களுடைய லோன் இருக்கும். சரிங்களா. ஸோ ஜென்ரலி வந்து பார்த்தீங்கன்னா சப்சிடி வந்து 30 crore வரைக்கும் கொடுப்பாங்க மேக்ஸிமம். மெகா இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 300 crore கீழே, பிலோ 300 crore அவங்க லோன் கொடுப்பாங்க. இந்த மாதிரி TIIC பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்காக நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ ஜென்ரலி வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரீஸுக்கு வந்து டிஃப்ரெண்ட் லெவலில் சப்போர்ட் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வந்து லேண்ட் வாங்குறதுக்காக லோன் கொடுப்பாங்க. தென் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்காக லோன் கொடுப்பாங்க. ப்ளஸ் அதே மாதிரி மெஷின்ஸ் வாங்குறதுக்காக இவங்க லோன் கொடுப்பாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. லேண்டு, பில்டிங், மெஷின்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து லோன் கொடுப்பாங்க. எம்எஸ்எம்இயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இயை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இருக்கக்கூடிய எம்எஸ்எம்இக்கு வந்து 90% சப்போர்ட் பண்ணுவாங்க. புதுசாக ஒரு எம்எஸ்எம்இ தொடங்க போகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து 40% வரைக்கும் அவங்க வந்து ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ப்ரொவைட் பண்ணி சப்போர்ட் பண்ணுவாங்க எம்எஸ்எம்இயை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா. அண்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வரக்கூடிய இன்சென்டிவ்ஸ், அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வரக்கூடிய எல்லா இன்சென்டிவ்ஸ் எல்லாமே வந்து தமிழ்நாடு லெவலில் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணக்கூடிய நோடல் ஏஜென்சி பார்த்தீங்கன்னா TIIC. ஓகேங்களா. ஸோ எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட் சப்வென்ஷன் ஸ்கீம்ங்கிற ஒரு ஸ்கீமை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆல்ரெடி கொண்டு வந்திருக்காங்க. அதை வந்து தமிழ்நாடு லெவலில் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணக்கூடிய ஏஜென்சி பார்த்தீங்கன்னா TIIC தான். ஓகேங்களா. ஸோ TIIC வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு லெவலில் நிறைய ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா நீட்ஸ் ஸ்கீம். ஓகேங்களா. நீட்ஸ் ஸ்கீம், தென் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆண்டர்பனர் டெவலப்மெண்ட் ஸ்கீம். ஸோ இந்த ரெண்டு ஸ்கீமை வந்து தமிழ்நாடு லெவலில் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணக்கூடிய ஏஜென்சி பார்த்தீங்கன்னா இந்த TIIC தான். ஓகேங்களா. நீட்ஸ் ஸ்கீமோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நியூ ஆண்டர்பனர் என்டர்பிரைஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம். ஓகேங்களா. நியூ ஆண்டர்பனர் என்டர்பிரைஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம். நீட்ஸ் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு விருப்பம் இருக்குன்னா அந்த நபரை கண்டுபிடிச்சு அந்த நபருக்கு வந்து பேங்க் வழியாக லிங்க் ஏற்படுத்தி கொடுத்து அதே மாதிரி கம்பெனி வழியாக லிங்க் ஏற்படுத்தி கொடுத்து அவங்களுக்கு இண்டஸ்ட்ரி தொடங்குறதுக்கான ஃபுல் சப்போர்ட்டையும் ப்ரொவைட் பண்ணுறது தான் இந்த நீட்ஸ் ஸ்கீமுடைய அப்ஜெக்டிவ்.
இந்த ஆண்டர்பிரினர் டெவலப்மெண்ட் ஸ்கீமை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, சோஷியலி அண்ட் எஜுகேஷன் பேக்வேர்டாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து தொழில் தொடங்குறதுக்காக அது இண்டஸ்ட்ரி தொடங்குறதுக்காக சப்போர்ட் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டர்பிரினர் டெவலப்மெண்ட் ஸ்கீம். இந்த ரெண்டு ஸ்கீமே வந்து தமிழ்நாடு லெவலில் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணக்கூடிய அதாரிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா டிக்கு தான், ஓகேங்களா. அதே மாதிரி விண்டு மில் ப்ராஜெக்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, நிறைய ஃபண்ட் அலோகேஷன் பண்ணுறாங்க. ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரீஸுக்காக ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் அதிகமாக ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி தான் பார்த்தீங்கன்னா டிக் கார்பரேஷன் லிமிடெட். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸை நம்ம நெக்ஸ்ட் கார்பரேஷனை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச் ஸ்டூடெண்ட்ஸ்.